எதுவாக இருந்தாலும் உலகத்தில் வந்து எல்லா விஷயமும் நடக்கும். நம்ம முன்னாடி 1000 பிரச்சனை நடக்கும், அதில் ஏதோ ஒரு 10 பிரச்சனையோடு நம்ம சம்மந்தப்பட்டு கூட இருக்கலாம், அது நம்மளோட போகட்டும். ஏன்னா அந்த பிரச்சனை ஒரு நாள் தீர்ந்து போய்டும், அது அப்படியே நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி வர பிரச்சனை நாளைக்கு ஒரு புது பிரச்சனை வரும், ஆனால் நாளைக்கு இந்த பிரச்சனை இருக்காது. இன்றைக்கி வந்த பிரச்சனை நாளைக்கு இருக்காது, நாளைக்கு வேறு ஒரு பிரச்சனை வரும், அதுவும் நாளைக்கு கடந்து போயிடும், இதுவும் கடந்து போயிடும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற உறவுகளை நம்ம என்றைக்கு இழந்துடக்கூடாது, அன்பாக இருக்கணும். அவங்க நமக்காக வந்தவங்க, நமக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க, மனைவி குழந்தைங்களை விடுங்க, அவங்களோட எதிர்காலம் ஒரு டைமில் அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. இருக்க வரைக்கும் அவங்கள மகிழ்ச்சியாக, அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்களுக்கு படிப்பு, அவங்களுக்கு கல்வி, அவங்க நம்மளை நம்பி பிறந்திருக்காங்க, நம்ம வளர்க்குறோம், நம்ம வயிற்றில் பிறந்தவங்க, அந்த கடமையை நம்ம முழுமையாக செய்கிறோம், அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த மனைவியை முதல்ல வந்து மனைவிக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணணும். மனைவியை மனநிறைவோடு வச்சுக்கிட்டோம்னா தன்னுடைய மனைவியின் நல்ல எண்ணங்களே அந்த குடும்பத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு கொண்டு போயிடும். மனைவியின் உடம்பு மனசில் வந்து கஷ்ட நஷ்டங்கள், துன்பங்கள், கவலை, வழியெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த குடும்பத்தை என்றைக்குமே மேலே ஏற விடாது. ஒரு குடும்பம், ஒரு பெண் இருந்தால் தான் அது குடும்பம், ஒரு பெண் இல்லைன்னா அது குடும்பம் கிடையாது. 100 ஆம்பளை இருந்தாலும், 1000 ஆம்பளை இருந்தாலும், ஒரு பொம்பளை இல்லைன்னா அங்கே வேஸ்ட்டு. என்ன சொல்கிறீங்க? அதனால் வந்து அவங்கள வந்து நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக கோவப்படாங்கட்டே, எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். வாய்ப்பு அதுதான், வேறு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் வந்து நீங்கள் வந்து குடும்பத்தோடு இருக்கும் பொழுது நீங்கள் தலகலாக நின்று தவம் பண்ணாலும், மனைவி கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீரோ இல்லை அவங்க முகத்தில் ஒரு கவலையோ தென்பட்டுச்சுன்னா உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. உண்மையாகவே நீ எவ்வளோ பெரிய கோவக்காரன், நீ எவ்வளோ பெரிய வீரனாரு, நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் இரு, ஆனால் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய கவலையும் அவங்களுடைய முக வாடலும் உங்களை வந்து உறுத்த ஆரம்பிச்சிடும். உங்களால் நிம்மதியாக வேலை பார்க்க முடியாது. ஏன் அவள் இப்படி இருக்கிறா, என்ன தான் மனைவியை பிடிக்காட்டி கூட, ஏன் அவள் இப்படி இருக்கிறா, இவ்வளோ நாள் அவள் இப்படி இருக்க மாட்டாள், என்ன திட்டினாலும் அவள் கண்டுக்கவே மாட்டாள், ஜாலியாக தானே இருப்பாள், ஆனால் இப்போ ஏன் அவள் இப்படி இருக்கிறா அப்படின்ற ஒரு உறுத்தல் வந்துடும். அதனால் வந்து எப்போவுமே அந்த மனைவின்ற ஸ்தானத்தை வந்து மதிக்க கற்றுக்கணும். ஏன்னா நிறைய பேர் போட்டு அடிக்கிறாங்க இப்போ, இதெல்லாம் வந்து ரொம்ப தவறு. உங்களை நம்பி வந்ததுக்கு இதெல்லாம் தேவையா அவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க இல்லையா? உங்களை நம்பி கழுத்தை நீட்டி உங்கள் கூட வாழ வந்தவங்களை போட்டுக்கிட்டு மிதிக்கிறீங்க, அடிக்கிறீங்களே, இதெல்லாம் தேவையா அவங்களுக்கெல்லாம் வந்து? நல்லாவா இருக்குது இதெல்லாம் சொல்லுங்க. அதனால் வந்து அதெல்லாம் தவறு. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, குடும்பம்ன்றது ஒரு கோயில். அந்த குடும்பம்ன்ற ஒரு கோயிலில் எந்த ஒரு சிவனாலயத்துக்கு போனாலும் சக்தி ஒன்று இருக்குது தானே? சக்தி இல்லாமல் சிவன் இல்லைன்னு எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. நம்ம ஏதோ வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு சிவனும் சக்தியும் இருக்கலாம், நமக்கு மேலே ஒரு பரம்பொருள் இருக்குது, அதை இயக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. என்ன தான் பரம்பொருள் சிவம்னு சொல்லி ஒன்று இருந்தாலும் அந்த சிவத்தை இயக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும்ல? அந்த சிவத்தை இயக்கிறதுக்கு அந்த சக்தி இல்லைன்னா அது ஒரு ரொபாட்டு தான் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் தாலின்னு ஒன்று கட்டிட்டீங்க, ஒரு மனைவின்னு ஒரு பொண்ணு உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்களோட நீங்கள் சந்தோஷமாக இல்லை, அவங்க சந்தோஷமாக இல்லைனாலே நீங்கள் ஒரு ரொபாட்டு தான், நீங்கள் ஒரு மிஷின் மாதிரி தான் தெரிவிங்க. நீங்கள் பாட்டுக்கு மிஷின் மாதிரி பேக தூக்கி கையில் பிடிச்சிக்கிட்டு போவீங்க, அங்கே போய் ஒரு மிஷின் மாதிரி ஒரு மிஷினுக்குள்ளே பூந்து வேலை பார்ப்பீங்க, திரும்பி அந்த பேக தூக்கிட்டு மிஷின் மாதிரி வருவீங்க, மிஷின் மாதிரி உட்காருவீங்க, இந்த எந்திரன் படத்தில் ஒரு ரொபாட்டு மாதிரி கயமையான கத்துவீங்க, அப்புறம் அதை கொஞ்சம் டியூன் பண்ணணும், ஸ்குரு கொஞ்சம் லூஸ் ஆச்சுன்னா கயமையான்னு கத்துவீங்க, அது டியூன் பண்ணுறதுக்கு அவங்க படுற பாடு பெரும்பாலும் ஆமாம் எதுவுமே இருக்காது. அப்புறம் என்ன ஆவீங்க, பேட்டரி லோவாகி பப்பரப்பான்னு படுத்துருவீங்க. அப்புறம் நீங்கள் காலையில் எழுந்திரிக்கும் போது உங்களுக்கு எல்லாமே தயாராக வேற இருக்கணும், நீங்கள் அடிப்பீங்களாம், நீங்கள் திட்டுவீங்களாம், எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு நேரத்துக்கு ஆக்கி போட்டுக்கிட்டு உங்கள் துணியும் அயன் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு ஆக்கி போட்டு உங்கள் டிஃபன் பாக்ஸ்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. திரும்பி எழுந்திரிச்சாது சரி கொஞ்சம் சிரிச்சு பேசுவார்னு பார்த்தா அப்பவும் ரொபாட்டு மாதிரியே இருந்துருச்சு, ரொபாட்டு மாதிரியே குளிச்சுட்டு ரொபாட்டு மாதிரியே கிளம்பி போயிடு, ரொபாட்டு மாதிரியே இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? உணர்வுன்னு ஒன்று இருக்குமா நம்ம உடம்புல, வந்து உணர்வின் அடிப்படையில் சில ஜென்மங்கள் அப்படியும் வாழுதுங்க, இந்த மாதிரி வாழ்றதை விட பேசாமல் உணர்வின் நம்ம உடம்புல வந்து உணர்வின் அடிப்படையில் தான் எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கு. மனமாக இருக்கட்டும், கூட இருக்கிறவங்கள வந்து சந்தோஷம், நம்ம உள்ள நம்ம கூட இருக்கவங்கள்ட்ட நம்ம சந்தோஷமாக சிரிச்சு பேசி அவங்களோட ஆனந்தமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில் போய் ஆண்டவங்கிட்டே பேசினாலும் பிரயோஜனம் கிடையாது. அந்த ஆள்கிட்டையும் போய் நீங்கள் ரொபாட் மாதிரி தான் இருப்பீங்க, அந்த ஆள் தான் கேள்வி கேட்டுக்கணும், ஏப்பா ஏப்பா வந்து என்னப்பா வேணும் உனக்கு, ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கேன், கண்ணை மூடி இருக்க, ஜின்முத்திரையெல்லாம் வச்சுருக்க, ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிற, ரொம்ப நேரம் உட்காந்துருக்குற, உனக்கு என்னப்பா வேணும்னா அங்கேயும் போய் ரொபாட் மாதிரி உட்காந்து இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது.
பேங்க்ல பேலன்ஸ் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அந்த பிரச்சனை, கடன் பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை வர அளவுக்கு என்னப்பா பண்ண, ஒன்றுமே பண்ணலங்க, மறந்தே போயிட்டு நான், எனக்கே மறந்து மறந்து பிரச்சனையே மறந்து போயிட்டாரு. ஆனாலும் அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் கிடைக்காம போற, நான் வந்து கிண்டல் பண்ணல, நான் சொல்கிறேன், நான் அமைதியாக நிஜமாதான் சாமி, சில ஜென்மங்கள் அப்படி தான் வாழுதுங்க, நானே நிறைய பார்த்துருக்கேன் பாவம். நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு சூழ்நிலையுமே அமைதின்ற ஒரு சாவி வந்து ஈஸியாக நம்மளை வந்து சந்தோஷப்படுத்திடும். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கூட நம்ம அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து இடத்த பொறுத்து இருக்க அந்த அமைதி. ஆ, மௌனமே சிறந்த மருந்து. மௌனத்துக்கு வந்து இடம் பொருள் எவெல்லாம் கிடையாது. இப்போ தானே சொன்னீங்க அது ரொபோட்டு பேசலை சிரிக்கலை அப்படின்னா அது ரொபோட்டுன்னு சொன்னீங்க. அம்மா, ஒரு பிரச்சனை நடக்கும்போது இல்லை ஏதோ ஒரு 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 நமக்கு முன்னாடி ஒரு இதாக விஷயம் நடந்துகிட்ருக்கு, அது தப்பாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மௌனமாக இருக்கணும். மௌனமாக இருக்குன்னா எப்போ பார்த்தாலும் மௌனமாக இருக்கக்கூடாது. நமக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடக்குதா, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம முன்னாடி சிரித்து பேசும்போது சிரித்து பேசுங்க. இப்போ உங்கள் மனைவி குழந்தைங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க, சாப்பாடெல்லாம் ஆக்கி வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் வீட்டுக்கு போவீங்க, இப்போ ஏதோ ஒன்று பிடிச்சதை வாங்கிட்டு போவீங்க, அவங்க சந்தோஷமாக, அவங்க வந்து நீங்கள் இது வாங்கிட்டு வருவீங்க அது வாங்கிட்டு வருவீங்கன்னு எதிர்பார்த்தா சாப்பாடாக்கி உட்காந்துருக்காங்க. ஏதோ வேலைக்கு போகிற மனுஷன் வரட்டும், சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு படுக்கணும், பிடிச்சதை செஞ்சு வச்சுருப்பாங்க, போய் அவங்களோட சந்தோஷமாக பேசிக்கிட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு, சாப்பாடு நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, நேற்று கூட இன்றைக்கி நல்லா இருக்குது, நல்லா உரிமையோடு பேசி நல்லா யார்கிட்ட, உங்கள் மனைவிக்கிட்ட ஏதோ அவங்க எதிர்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு, உங்கள் மனைவி தான் உங்கள் லைஃப். சாப்பாடு செஞ்சிட்டியா, என்ன பண்ணுற, ஓ சாப்பாடு எடுத்துடுவா, ஏன் தட்டை ஒழுங்கா கழுவலை, ஏ கேட்டுக்கிட்டு அந்த குழந்தைங்க அரண்டுருவாங்க, அவங்க எந்திரிச்சு அப்பான்னு கூப்பிட வந்த வாயும் அப்படியே படுத்துரும் திரும்பி. யோசோ, இன்னும் ஏதோ பிரச்சனையில வந்திருக்கான் போல, வாயை திறந்தோம்னா நம்மளை போட்டு பேசாமல் படுத்துருவோம் நம்ம, நமக்கு ஏன் வம்பு, அம்மா நீ எதுவாக இருந்தாலும் நீயே பார்த்து அப்படியே நிறுத்திடுவாங்க. மகிழ்ச்சி இருக்கா எப்போவுமே வந்து, வீடு வந்து ஒரு கோயிலுமா, தெய்வீகமான இடம், அங்கே எப்போவுமே வந்து ஒரு தெய்வீகமாக இருக்கணும். வெளியில் 1000 பிரச்சனை இருக்கலாம், எல்லாமே வெளியில் நடக்குது, ஆனால் வீட்டுக்கு வரும்போது வெளியில் விட்டு வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்க கற்றுக்கிட்டோன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் ஆகிடும். அந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும், அந்த நமக்கு மேலே ஒரு சக்தி இயக்கிட்டு இருக்கு, அதை மறந்துடக்கூடாது, அதை வந்து அது பார்த்துக்கும், நம்ம அது மீறியில எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் என்ன செஞ்சு வச்சாலும் அது தப்பாயிடும். நீங்கள் நான் தான் செய்வேன், நான் தான் சரிப்பேன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணி வச்சாலும் அது ஒரு நாள் தப்பாயிடும். இன்றைக்கி சரியாக இருக்கலாம் உங்களுக்கு, ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அதோடய விளைவு நீங்கள் சந்திச்சிருவீங்க, அது தப்பாயிடும். அதனால் அந்த மாதிரிலாம் எது வேணாம், நடக்கிறது நடக்கட்டும், நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஏதோ இந்த நான் ஒரு மாதம் கழிச்சு, 2 மாதம் கழிச்சு, 2 லட்சம் தேவையா, நடக்கிறது நடக்கட்டும்ண்ணா, எங்கெங்கேயோ நான் கொடுத்த தர்மம், நான் செஞ்ச ஒரு நல்லது கெட்டது இருக்குது, ஏதோ ஒன்று நமக்கு வந்து சேரும், நம்ம நம்புவோம், இறைவன் நம்புவோம், நடக்கிறது நடக்கட்டும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஏதோ 10 ரூபாயில் 2 ரூபா எடுத்து வைப்போம் இல்லையா, 10 ரூபாயில் 1-2 ரூபா எடுத்து வைப்போம், கிடைக்கிறது கிடைக்கட்டும், பார்க்குறத பார்ப்போம், இல்லையா இருப்பதை கொண்டே சிறப்போடு செய்வோம். ஐயோ இது இல்லையான்னு வருத்தப்படுறதை விட, இருக்கிறத வச்சு அந்த நிமிஷம் கல்யாணம் வந்துருச்சு, தாலி கட்டுற நேரம் வந்துருச்சு, அந்த நேரத்தில் போயிட்டு சண்டை போட்டு பணத்துக்கு படிச்சுக்கிட்டு கிடக்காம இருக்கிறத வச்சு சந்தோஷமாக செஞ்சுட்டு போவோமே அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு வரணும் அப்படின்னா, நமக்கு முன்னாடி வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒன்று நடக்குதுன்னா அங்கே மௌனமாக இருக்கிறது நல்லது. மௌனமாக இருந்தால் ஏதோ ஒரு முடிவு கண்டிப்பாக கிடைக்கும். மௌனமாக இல்லைனா நம்ம மூளை வந்து, இது வந்து ஒரு சயின்ஸ் ப்ராசஸ் மாதிரிமா, மூளை வந்து தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கனால நம்ம வந்து போட்டுக்கிட்டு குத்தி குடஞ்சோம்னா அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. இவன் நம்ம என்ன கேட்குறோம்னே நம்ம மூளைக்கு புரியாது. யாராவன் லூஸாகவே திடீர்னு சிரிக்கிறான், திடீர்னு பதட்டமாகறான், திடீர்னு இதை கேட்குறான், அதை கேட்குறான், எனக்கு என்னத்தை தான் கொடுக்குறதுன்னு சொல்லி அந்த மூளையும் பதட்டமாகிடும். அதனால் வந்து நம்ம அமைதியாக இருந்தோம்னா நமக்கு என்ன தேவையோ அந்த மூளையை எடுத்து கொடுக்கும். நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, இந்தாடா உனக்கு தாண்ட தேவை, இதுக்காடா இவ்வளோ நேரம் கத்திக்கிட்டு கிடந்திருந்தா போ தொலை அப்படின்னு சொல்லி அதை எடுத்து கொடுத்துரும். கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காரணும். எந்த ஒரு விஷயத்தையும் மௌனத்தால் சாதிச்சிடலாம். வாயை திறந்து நம்ம கத்தியோ பேசியோ எதையுமே சாதிக்க முடியாது. கொஞ்சம் மௌனம், கொஞ்சம் புன்னகை, கூட இருக்கவங்களோட கொஞ்சம் சந்தோஷமான வார்த்தைகள், கொஞ்சம் ஆறுதல், நல்ல ஒரு ஆனந்தமான ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கிறத கொண்டு மனநிறைவோடு வாழக்கூடிய அந்த ஒரு தன்மை, அந்த மன நிறைவு ஏதோ போதும். எனக்கு அந்த இறைவன் கொடுத்தது, ஒன்றுமே இல்லாமல் பிறந்த நான் இன்றைக்கி இவ்வளோ விஷயம் இருக்குது என் முன்னாடி. எனக்காக ஒரு பொண்ணு எங்கேயோ பிறந்து வந்தா, அவள் கழுத்தில் தாலி கட்டி இன்றைக்கி பெற்ற தாய் தப்பேன், உற்றார் உணவினர் நண்பர்கள்னு தோழிகள்னு எல்லாத்தையும் விட்டுப்புட்டு ஏதோ ஒரு ஊரில் எனக்காக வந்து இந்த 4 சுவத்துக்குள்ளே கிடக்கிறான். எல்லா நான் கூட ஊர் பூரா சுற்றி வரேன், இங்கே போகிறேன், அங்கே போகிறேன், வேலைக்கு போகிறேன், இவங்கள பார்க்குறேன், அவங்கள பார்க்குறேன், ஒரு பேக்கரிக்கு போனால் ஒரு பப்ஸு சாப்பிட்றேன், பிடிச்சதை வாங்கி தின்றேன், வீட்டிலே 4 சுவத்துக்குள்ளே ஏதோ ஒரு டீயை காப்பியை பிடிச்சி போட்டு குடிச்சிக்கிட்டு நமக்காக நமக்கு ஆக்கி போட்டுக்கிட்டு துணியை துவச்சி போட்டு கிடக்கிறான். வேறு என்ன சந்தோஷத்தை அவன் கண்டிருப்பான்.
நம்மளை நம்பி வந்து வேறு என்ன சந்தோஷத்தை கண்டிருப்பான். ஏதோ உனக்கு பிடிச்சதோ ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சினிமாவுக்கு போகலாம், வா ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வரலாம், வா உனக்கு வா இந்த ஹோட்டலுக்கு வா, உனக்கு என்ன பிடிச்சி சாப்பிட்டு ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் இப்படி ஒரு குடும்பம் போச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ கண்டிப்பாக அந்த இறைவன் கொடுப்பார். இவன் நல்லா பார்த்துக்கிறான், என் பொண்டாட்டி நல்லா பார்த்துக்கிறான், என் பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கிறான், அவன் நல்லா அவனை நம்ம நல்லா பார்த்துக்கணும், அவனை நம்ம நல்லா சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் அந்த குடும்பத்துக்கு தேவையானதை கண்டிப்பாக கொடுப்போம். அந்த இறையாண்மையோடு நம்ம வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா மகிழ்ச்சியாக கற்றுக்கணும். இந்த முக்தி ஞானம் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அதுக்கு தயாராகி போகணும். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தயாராகி போகணும். தயாராகி போகணும் எப்படின்னா குளிச்சு கிழிச்சிட்டு போய் பட்டை கிட்டையெல்லாம் போட்டுட்டு உட்காரது தயாராகிறது இல்லை, மன ரீதியாக உடல் ரீதியாக வாழ்க்கை ரீதியாக நம்ம பேசக்கூடிய பேச்சு நம்ம கூட இருக்கவங்களோட பழக்க வழக்கம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி நம்ம அழகாக கொண்டு போய்கிட்டே இருந்தோம்னா அது எந்த இடத்துல நம்மளோட ஜாயின்ட் ஆகணுமோ எந்த ஸ்டேஷன்லேருந்து நம்ம கூட வரணுமோ அந்த ஸ்டேஷனுக்கு நம்ம போகும்போது அது கண்டிப்பாக நம்ம கூட ஏறி வந்துடும் ட்ரெயினில். நம்ம ஏன் இங்கே இருந்துக்கிட்டு அதை கைத்தை போட்டி இழுக்கணும்னு கேட்குறேன் நான். எல்லாம் ஒரு 5 கிலோ கல்லை கைத்த போட்டு கொடுத்தா கட்டி இழுத்துக்கிட்டு போயிடுவீங்க, பெரிய பாறையை கைத்தை கட்டி விட்டா நீங்கள் இழுத்துக்கிட்டு போக முடியுமா? அந்த மாதிரி போராட்டம் ஆகிடும் வாழ்க்கை. அதனால் நீங்கள் சந்தோஷமாக போங்க, உங்களுக்கு எப்போ அது கிடைக்கணுமோ அப்போ அது சந்தோஷமாக கிடைக்கும். நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய தன்மையும் உடல் பக்குவமும் மனப்பக்குவமும் அந்த ஆற்றலும் உங்கள்கிட்ட அது உங்கள் கையில் கிடைக்கும் பொழுது அது முழுமையாக இருக்கும். உங்கள்கிட்ட நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் அதை சந்தோஷமாக அதை அனுபவிக்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்கும், ஒரு மனநிறைவு இருக்கும், ஒரு அமைதி இருக்கும். போராடி அதை இழுத்திங்கன்னா அதை உங்களால் எப்படி பயன்படுத்துறதுன்னு கூட தெரியாது. படிக்க தெரியாதவன் கையில் கம்ப்யூட்டரை கொடுத்த மாதிரி ஆகிடும், எதை அமுக்கிறதுன்னு தெரியாமல் எதையாச்சும் பிடிச்சி. நான் சின்ன பையனில் என்ன திரும்ப பண்ணுவேன், ஃபிலிம் காட்டுறதுக்காக எங்கள் அத்தை பையன் வந்து சரவணன் பேர் பெரிய பையன், அவர் வேலைக்கு போயிட்டுருக்கார். அப்போ அவர் அப்போ வந்து பட்டன் செல்லு தானே, 4500 கொடுத்து ஒரு செல்லு வாங்கிட்டு வராரு. பட்டன் செல்லு நோக்கியா 4500 பட்டன் செல்லு. அப்போ செல்லே வந்து அபூர்வம் பார்க்குறது. அந்த டைமில் வந்து அந்த செல்லை பார்த்துட்டு நான் ஏதோ பெரிய செல்லு மெக்கானிக் மாதிரி செல்லை பற்றி பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ், செல்லையே அப்போ தான் கையில் துறேன், டொயின் 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 போட்டு எல்லாத்தையும் அமைக்கி அது என்னத்தையும் பண்ணி வச்சுட்டேன், செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றி பண்ணி வச்சுட்டு அவங்கள கொடுத்துட்டு நான் வீட்டில் போட்டேன். 10 நிமிஷம் கழிச்சு வந்து பலார் பலார்னா கண்ணங்கண்ணும். ஆமாம், அதனால் தேவையில்லாத பண்ணக்கூடாது. நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக மனநிறைவோடு ஒன்றுமே கிடையாதுங்க. இங்கே தேடுறதுக்கோ போராடுறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ ஒன்றுமே கிடையாதுங்க. என்னை பொறுத்தளவுக்கு உண்மையிலே ஒன்றுமே கிடையாது. இந்த அழகானது இந்த பூமி, நம்ம சுற்றி பார்க்குற இடமெல்லாம் அழகாக இருக்குது இல்லையா? இந்த பில்டிங் அழகாக இருக்குது, எவ்வளோ அழகாக ஒரு இன்ஜினியர் கட்டியிருக்காரு. இந்த இயற்கையின் படைப்பை பாருங்களேன், இந்த அருகம்புள்ள பாருங்களேன், இதில் வர பனித்துளிகளை பாருங்கள் காலையில் எவ்வளோ அழகாக இருக்கும். அதில் வந்து கால் மிதித்து நடந்தோம்னா அந்த இறையாற்றல் நமக்குள்ளே அப்படி இருக்கும், அந்த எனர்ஜியாக இருக்குமா? இந்த இந்த பனி இந்த புல்வெளியில் வர்ற அந்த பனித்துளியில் அந்த ஆற்றல் அவ்வளோ இருக்கும். ஏன்னா அந்த டைமில் அந்த டைமில் வருது இல்லை, அந்த பனித்துளியில் வர அந்த ஆற்றல் நல்லாயிருக்கும். ஒரு துண்டை போட்டு விட்டு தொடச்சி கைகாலமோ உடம்பெல்லாம் தொடச்சோம்னா அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். இந்த 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 பிரபஞ்சத்தை ரசிங்க, ஒரு சினிமாவுக்கு போங்க, ஒரு இயற்கையை ரசிங்க, 4 பேரோட சந்தோஷமாக பேசுங்க. இதை விட ஒரு இறையாண்மை வேணுமா இல்லை ஒரு ஆன்மீகம் வேணுமானா ஒன்றுமே கிடையாது. நமக்கு தேவைப்படும் பொழுது நம்ம கேள்விக்கு பதில் கிடைக்கும். நம்ம பொறுத்திருக்கணும், எதுவாக இருந்தாலும் அதுவரை பொறுத்திரு மனமேனு வாழ கற்றுக்கணும். அப்போது எல்லாமே மகிழ்ச்சியாக நமக்கு அமையும். நம்ம கூட நம்ம வீட்டில் இருக்கவங்களோட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க கற்றுக்கிட்டோன்னா நமக்கு வெளியில் இருக்கவங்க தானாகவே நம்மளோட மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம குருவே வேண்டான்றீங்க, குருவே வேண்டான்னு சொல்லலை, நம்மளுடைய நடத்தையை பார்த்துட்டு நன்னடத்தையை பார்த்துட்டு குரு தானாகவே வருவார். நான் ஒழுங்காக இருந்தேன்னா பக்கத்து வீட்டுக்காரன் கூட எனக்கு பொண்ணு தருவான், பரவாயில்ல நல்ல பையன், இந்த பையன்ட்டு நம்ம அவங்க அம்மா அப்பாட்ட நம்மளே கேட்டு பார்ப்போம், இந்த மாதிரி பையன் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குதுங்க, உங்கள் பையன் நல்ல பையனாக இருக்காரு, கல்யாணம் பண்ணி தரீங்களா அப்படின்னு அவங்களே வந்து கேட்பாங்க. நான் குடிச்சிட்டு பிறப்பான்னு தெரிஞ்சேன்னா அதே மாதிரி தான். நம்ம வந்து நம்ம வழியை நம்ம கரெக்டாக பார்த்துட்டு போனோம்னா நமக்கான வழி நமக்கு கரெக்டாக, நம்ம 1 மடங்கு போனோம்னா 100 மடங்கு நமக்காக தேடி வரும். நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவே உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது, பகவத்கீதையில் சொன்னது அழகாக தானே சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே யார் சொல்லுவா சொல்லுங்க, யார் சொல்லுவா? நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. தேடுதுன்னா அப்போ வரணும் இல்லை, ஏன் வரமாட்டேங்குது? நீங்கள் தேடினா தானே, நீங்கள் போக மாதிரி எப்படி வரணும்? எங்கே தேடிக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க, எப்படி தேடிக்கிட்டு இருக்கீங்க? மகிழ்ச்சி, நீங்கள் போகிற பாதை சரி தான், அதுக்காக நீங்கள் வந்து நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்காக உடனே கிடைக்கணும் அதுக்கு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்போ கிடைக்கணும், எப்போ கிடைச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், எப்போ கிடைச்சா உங்களுக்கு அது சரியாக இருக்கும் அப்படின்றது அந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும். அப்போ அது உங்கள் கையில் கொண்டு அதை கொடுக்கும், அப்போ வந்து அதை வாங்கக்கூடிய தகுதி நம்ம கையில் இருக்கணும்.
நம்ம வந்து அது கிடைக்கல அப்படின்னு சொல்லி போராட்டத்தை கைவிட்டு விட்டு இடையிலேயே தண்ணி அடிக்கிறது, உடம்பு கெடுத்துக்கிறது, அதை பண்ணி இதை பண்ணி நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணிவிட்டு ஒரு நாள் டப்புன்னு என்ன ஆகும், அது நம்ம கையில் கிடச்சிரும். அன்றைக்கி அதை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம கையில் இருக்காது, அந்த சக்தி ஆற்றல் நம்ம கையில் இருக்காது. அதனால் பொறுமையாக போகணும், எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும். நம்ம எந்த எப்படி உருவாக்கிக்கிட்டோமோ அப்படி தான் அமையும். நம்ம போன பிறவியில் ஒரு மாதிரி உருவாக்கிட்டு இதுக்கு முன்னாடி எப்படியோ உருவாக்கி வச்சுட்டு இப்போ நம்ம அவசரப்பட்டோம்னா அது கிடச்சி பிரயோஜனம் இல்லை. அதனால் வந்து பொறுமையாக இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. நம்ம இதோடு எதுவும் முடிஞ்சு போயிடுறது கிடையாது, இதோடு எதுவுமே முடிஞ்சு போயிடாது. இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். அதுவரை பொறுத்திரு மனமே மகிழ்ச்சியாக தான். வேறு என்ன வேணும் நமக்கு? எல்லாத்துக்கும் மேலே நம்ம கூடையே மனைவி, நம்ம கூடையே குழந்தைங்க, நம்ம கூடையே நண்பர்கள், நம்ம கூடையே குழந்தைங்க கூடவே தான் இருப்பாங்க சாமி. கூடவே இருக்காங்கன்னா போகிற இடத்துக்கெல்லாம் கூடவே இருக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் அவங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்லையா? நம்ம வேலைக்கு போகிறோம்னா பின்னாடியே அவங்க ஒரு டிஃபன் பாக்ஸ் தூக்கிட்டு வருவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் நான் கூடையே இருக்கேன், நீங்கள் மிஷின் ஓட்டுங்க, நான் இங்கே உட்காந்துக்கிறேன், நீங்கள் கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை பாருங்க. இருக்காங்கன்னா கூடவே வாழ்கிறாங்க, கூடையே வாழ்கிறாங்க. நம்ம எண்ணங்களால் வந்து எப்போவுமே ஒரு மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கணும். நம்ம எண்ணங்களால் நம்ம மனம் ஒரு மகிழ்ச்சியை நோக்கி போகணும். மனம் வந்து எதையெல்லாம் நோக்கி போகுதுன்னு பாருங்கள். இது எதெல்லாம் நோக்கி போகுதோ அங்கேயெல்லாம் மனம் லயமாகுது. அப்போ அங்கே எங்கேயெல்லாம் பிரச்சனை வருது, இந்த எங்கேயெல்லாம் மனம் லயமாச்சோ அங்கேயெல்லாம் வந்து நல்லது வருதா தீமை வருதான்னு பாருங்கள். மகிழ்ச்சி கிடச்சிதா இல்லை துன்பம் கிடச்சிதான்னு பாருங்கள். துன்பம் கிடச்ச இடத்துக்கு திரும்பி அந்த மனசை கொண்டு போகாதீங்க. மகிழ்ச்சி எங்கேயெல்லாம் கிடைக்குதோ அங்கே மனசை கொண்டு போங்க. அந்த மகிழ்ச்சி நிரந்தரமானதான்னு பாருங்கள். அந்த மகிழ்ச்சிக்கு அப்புறம் பெரிய ஒரு ஆப்பு வந்துச்சுன்னா அங்கே மனசை கொண்டு போகாதீங்க. எது நிரந்தரமான மகிழ்ச்சி அங்க கொண்டு போங்க. அப்ப எதெல்லாம் நிரந்தரம் இல்லையோ அதுவெல்லாம் உண்மை இல்லை. எது ஒன்று நிரந்தரமே அதுவே உண்மை. அப்ப அந்த உண்மையை நோக்கி இந்த மனம் எப்போ எப்படி போகுதோ அதை நோக்கி போங்க. அந்த உண்மை தான் மெய்ப்பொருள், அந்த உண்மை தான் இறைவன். அதை நோக்கி கொண்டு போங்க. அது எப்பவுமே நிரந்தரமானது, அது எப்பவுமே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது, அது எப்பவுமே நிம்மதியை கொடுக்கக்கூடியது, அது எப்பவுமே மன நிறைவை கொடுக்கக்கூடியது. அந்த ஒன்று தான் இறைவன். அதை நோக்கி நம்ம பயணத்தை தொடர்ந்தோம் அப்படின்னா நம்ம மனம் தானாகவே அங்கே லயமாயிடும். நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையை தரமும் நம்மளும் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நம்ம உடல் நம்மளுடைய ஞானம் நம்மளுடைய மூளை நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய வருங்காலம் எல்லாமே மகிழ்ச்சியாக போகும். இதுவரை நடந்தது நடந்துட்டு போதும். இதுவரைக்கும் எப்படியோ நடந்துச்சு போயிட்டு போட்டு விடுங்க. அதை இறக்கி வச்சுட்டு இனிமேல் சந்தோஷமாக போகும். இனி வாட் நெக்ஸ்ட், நம்ம என்ன பண்ணணும் அடுத்து, நம்ம சரியாக பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு கொஞ்சம் கொஞ்சம் அது மறந்து மறந்து தான் போகும். இருந்தாலும் ஒரு நாள் அது சரியாயிடும், எல்லாமே ஒரு நாள் கடந்து போகும். தொடர்ந்து நம்ம அதை பண்ணும் பொழுது ஒரு பழக்கம் வழக்கமாக மாறிடும். பழக்க வழக்கம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு பழக்கம் வந்து ஒரு வழக்கமாக மாறதுக்கு கொஞ்சம் நாளாகும். நம்ம அதை தொடர்ந்து பண்ணுறதுக்கு, நம்ம மறந்தால் கூட அதை தொடர்ந்து பண்ணுறதுக்கு ஒரு நாளாகும், கொஞ்சம் நாளாகும். அதனால தான் சின்ன பிள்ளையிலே பல் வழக்கு பழகி விட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணினாலும் என்ன பேசிகிட்டு இருந்தாலும் தூங்கி எந்திரிச்சோம்னா எதை பற்றி சிந்திச்சுட்டு இருந்தாலும் எவ்வளோ கவலை இருந்தாலும் எவ்வளோ கோபம் இருந்தாலும் ப்ரெஷ் எடுத்து பேஸ்ட்டை வச்சு நம்ம பல்ல வலிக்கு நாக்க வலிச்சிருவோம். ஏன்னா அது வந்து வழக்கமானது. நம்மளுடைய மசில்ஸில் எல்லாம் அந்த அது வந்து மசில் மெமரிங்களில் எல்லாம் பதிவு ஆனது. அதனால இயற்கையாக அது நடந்துடும். அந்த வழக்கத்துக்கு நம்ம செய்யக்கூடிய நல்ல செயல்களை நம்மளுடைய ஒழுக்க முறைகளை அந்த வழக்கத்துக்கு கொண்டு வந்துடணும். இது ஒரு விஷயத்த நம்ம பழகிறோம் அது நல்ல விஷயம் அப்படின்னா அந்த பழக்கத்தை வழக்கத்துக்கு கொண்டு வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதை நம்ம பழக்கப்படுத்திக்கல. இது வரைக்கும் கொஞ்சம் பழக்கப்படுத்தி அது வழக்கமாக மாறிடுச்சுன்னா வாழ்க்கை நலமாயிரும். நமக்கு இன்பம் இல்லாமல் துன்பம் இல்லாமல் இன்பமாக போகும் வாழ்க்கை. கண்ணில் தூசு அவ்வளோதானா சாமி? டைம் எவ்வளோங்க? டைம் 11:47. 11:47 ஒன்றரை மணின்னு சொன்னீங்க அப்போவே. நான் சும்மா சொன்னேன். நான் தான் சொல்கிறேண்ணே என்ன வேணாலும் நடக்கும் உங்களுக்கு முன்னாடி, நீங்கள் தான் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அப்போ நான் வந்து 1:45 சொல்கிறேன்னா அப்போ நமக்கு முன்னாடி வந்து 1:45 சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ நமக்கு இப்போ தான் டிஃபன்லாம் முடிச்சுட்டு வந்தேன், எப்படி 1:45 ஆகும், எப்படி அதுக்குள்ளே 3:30 ஆகும், இருங்க நான் டைம் பார்க்குறேன்னு சொல்லி நீங்கள் டைமை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இந்த ஒரு சுதாரிப்பு இருக்கணும், இந்த ஒரு விழிப்பு நிலை இருக்கணும் எப்பவும். கடவுளே நம்பாதீங்க, அந்தாலே ஆப்பு வச்சு விட்டுருவாரு கேப் கிடைச்சா. அதனால இல்லை எல்லாம் ஒரு சோதனை தான். அதனால தப்பு கிடையாது, எதுவும் தப்பு கிடையாது. பட் நம்புங்க, எல்லாரையும் நம்புங்க. நம்புறதுக்கு முன்னாடி அது சரியா தப்பான்னு பார்த்துட்டு நம்புங்க, அப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நீங்கள் இது சரியா தப்பான்னு பார்க்காம அனலைஸ் பண்ணாமல் அதை நம்பிட்டோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும்.
புரிஞ்சுதா உங்களுக்கு? அவசரப்பட்டு நம்பிட்டோம்னா நமக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த உறுத்தல் என்ன பண்ணும்னா தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்களை கொண்டு வரும். இது நடக்குமோ, இது நடக்காதா, இது கிடைக்குமா, இது கிடைக்காதா, இது இப்படி ஆகிடுமா, அது அப்படி ஆகிடுமான்ற இந்த உறுத்தல் தான் தேவையில்லாத எண்ணங்களை உருவாக்குறது. இந்த தேவையில்லாத எண்ணங்கள் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே தொடர்ந்து நடக்கும் பொழுது அந்த எண்ணங்கள், இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பழக்கம் வழக்கமாக மாறதுக்கு கொஞ்சம் நாளாகணும். அந்த கொஞ்சம் நாளாகும் பொழுது அது எப்படி வழக்கமாக மாறுதோ அது மாதிரி ஒரு எண்ணங்கள், சில தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்கள் வந்து தொடர்ந்து அது ஒரு பழக்கமாக பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அது ஒரு வழக்கமாக மாறிடும். இந்த பழக்கம் வழக்கமாக மாறிச்சுன்னா உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் தான் உங்களை சுற்றி சுற்றி உங்களை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கும் வாழ்க்கையில். எந்த ஒரு பழக்கத்தையும் வழக்கமாக மாற்றணும்னா அந்த பழக்கம் நல்ல பழக்கமாக இருக்கணும். அந்த நல்ல பழக்கத்தை நம்ம தொடர்ந்து செய்யும்போது அது வழக்கம் நல்ல வழக்கமாக மாறிடும். அப்போ நம்ம வாழ்க்கை ஒரு நல்ல பழக்க வழக்கத்துக்குள்ளார அது ரொட்டீன் ஆகி போயிட்டே இருக்கும். இல்லை நம்ம எதையும் அவசரப்பட்டு நம்பிட்டோம் இல்லை அவசரப்பட்டு கை வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம கை வச்சவுடனே நம்ம மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் ஏற்படுது அப்படின்னாலே, நமக்குள்ளே ஒரு உறுத்தல் ஏற்படுது அப்படின்னாலே அங்கே எதோ தப்பு இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடணும். இல்லைன்னா நமக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணி முதல்ல அதை சரி பண்ணிக்கணும். அதை சரி பண்ணி அதை ஒரு ப்ராப்பராக ஒரு முடிவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டிங்கன்னா அந்த உறுத்தலோ அந்த சங்கடமோ வராது. இது கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த அந்த உறுத்தல் வராது. இந்த உறுத்தல் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஒரு உறுத்தல் நமக்குள்ளே வந்துருச்சுனாலே அந்த உறுத்தல் என்ன பண்ணோன்னா தேவையில்லாத எண்ணங்களை உருவாக்கி விட்டுரும். அந்த தேவையில்லாத எண்ணங்கள் எந்த ஒரு செயல், அந்த செயல் முடிஞ்சால் கூட அது தப்பாக முடிஞ்சிடும், நமக்கு சங்கடமாயிடும். அது மாதிரி வேற எந்த செயலில் நம்ம கை வச்சா கூட அங்கேயும் அதே தான் நடக்கும். நமக்கு அந்த உறுத்தல் தானாகவே, அந்த உறுத்தலை என்ன ஆகுனா ஒரு நாள் பழக்க வழக்கமாக மாறிடும். இந்த உறுத்தலே ஒரு நாள் தொடர்ந்து இந்த உறுத்தலை பழகிட்டே இருப்பீங்க, இந்த உறுத்தலே ஒரு நாள் உங்களுக்கு வழக்கமாக மாறிடும். அப்போ எதுவாக இருந்தாலும் அந்த வழக்கத்துக்கு வந்துடும். அது உறுத்தல் அப்படின்ற ஒரு வழக்கத்துக்கு வந்துடும். அந்த உறுத்தலுங்கிற வழக்கம் வந்து உங்களை தொடர்ந்துருச்சு அப்படின்னா அந்த உறுத்தல் வந்த உடனேயே தேவையில்லாமல் நெகட்டிவ் எண்ணங்கள் உங்களுக்குள்ளே உருவாக ஆரம்பிச்சிடும். அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் தொடர்ந்து உங்களுக்குள்ளே உருவாகிட்டு இருக்கனால அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் ஒரு நாள் வந்து பழக்கம் வழக்கமாக மாறிடுது. அப்போ அந்த பழக்கம் வழக்கமாக மாறின உறுத்தல், பழக்கம் வழக்கமாக மாறின நெகட்டிவ் எண்ணங்கள், இதுவே உங்கள் வாழ்க்கையாக மாறி உங்கள் வாழ்க்கையை ஒரு பிரச்சனைக்குள்ளாரையே கொண்டு போய்கிட்டு இருக்கும். அப்போ எல்லாமே ஒரு பழக்கமாக இருக்குது, அந்த பழக்கம் ஒரு நாள் வழக்கமாகுது. அப்போ அந்த பழக்கமாகிறது நல்லதாக இருந்தால் அது வழக்கம் மாக்கும்போது வாழ்க்கை நல்லதாக மாறிடும். அப்போ எந்த ஒரு பழக்க வழக்கத்தையுமே நல்லதாக உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா அதை தொடர்ந்து செய்யும் அப்படின்னா அதை ஒரு முழுமைப்படுத்திட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டு செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த முடிவு தப்பாக இருக்காது. ஆனால் நிதானமாக பொறுமையாக ஒரு டைம் எடுத்து அதை ஒரு முடிவு பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த உறுத்தல் நமக்குள்ளே வராத அளவுக்கு நம்ம முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையில் நம்ம கை வச்சோம் அப்படின்னா அது வந்து எந்த ஒரு செயல்லையுமே தீங்கு இல்லாமல் நல்லபடியாக போகும். அந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சிருச்சுனாலே நம்ம மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் வந்துடும். நம்ம மனசுக்குள்ளே சந்தோஷம் வந்துட்டாலே அடுத்த வேலையை செய்யும் பொழுது அந்த வேலை மாதிரியே அழகாக மகிழ்ச்சி அந்த வேலையை முடியும். அந்த தொடர்ந்து ஒவ்வொரு வேலையும் நல்லபடியாக முடிஞ்சு நமக்கு ஒவ்வொரு மகிழ்ச்சியாக கொடுக்கும் பொழுது இது ஒரு நாள் பழக்க வழக்கமாக மாறிடும். அப்போ உறுத்தலும் எதிர்மறையான எண்ணங்களும் பழக்க வழக்கமாக இருந்த மாதிரியே இதெல்லாம் போய் நம்மளுடைய செயல்களும் நம்மளுடைய மகிழ்ச்சியும் பழக்க வழக்கமாக மாறிடும். இந்த பழக்க வழக்கம் வாழ்க்கையாக மாறிடும், வாழ்க்கை சொர்க்கமாயிடும். இப்போ குரு இல்லாமையே நாமளே கூட ரியலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் குரு தேவையில்லம்மா. குரு அப்படின்னா குருவுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, எல்லாத்துக்கும் குரு தேவையில்லை. குரு அப்படின்னா சில விஷயங்களை நமக்கு வாழ்க்கையில் புரிய வைக்கிறதுக்கு குரு, அந்த விஷயங்களை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. பட் அந்த விஷயம் நமக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பட் அதை புரிஞ்சிக்க முடியாது, புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலையை நம்மள்ட்ட இருக்காது. அந்த மனநிலையை நமக்கு உருவாக்கி கொடுப்பார் குரு. நமக்கு அந்த விஷயத்தை புரிய வைக்க மாட்டார், அந்த விஷயத்தை நம்ம தான் புரிஞ்சுக்கிறோம். பட் அந்த புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலையையும் உடல்நிலையும் அவர் மாற்றி கொடுப்பார். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒரு குரு எதுக்குன்னா நம்ம எந்த ஒரு செயலை செய்கிறதுக்குமே நம்மளை தகுதியானவனை மாற்றி விடுவார். இந்த உடலையும் மனசையும் தகுதியாக ஏற்படுத்தி விடுவார். அவ்வளோதான் ஒரு குரு செய்வாரே தவிர எல்லாத்தையும் கொண்டு ஊட்ட மாட்டார் நம்ம வாயில். அவர் அவ்வளோதான் செய்வார், ரெடி பண்ணி விட்டுருவார். ஓகே வண்டி சர்வீஸ் கொண்டு வந்துட்டியா, ஓகே கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுமா, ஓகே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. திரும்பி அந்த கார்பரேட்டர் அடைக்காமல் இல்லை வண்டியில் வந்து பிரச்சனை வராமல் நல்லா தொடச்சி கிடச்சி நீட்டாக அளவான வேகத்தில் சரியான பயணம் பண்ணி கரெக்டாக நம்ம குளிமேட்டிலலாம் இறக்காமல் அந்த வண்டி இன்னும் கொஞ்சம் நாளுக்கு ஒழுக்கமாக வச்சுக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. ஆஹா மெக்கானிக் ரெடி பண்ணிட்டார், இனிமேல் எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி குளிமேட்டில் விட்டோம்னா திரும்பி நாலு நாள் கழிச்சு இங்கே தான் கொண்டு வரணும். அதனால் சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்கன்றதுக்காக ஆடக்கூடாது. அதனால் இருக்க வரைக்கும் நம்ம எத்தனை தடவை சர்வீஸ் பண்ணாலும் அத்தனை தடவையும் அதை ஒழுக்கமாக பார்த்துக்கணும்.
அதனால் நம்ம அந்த அந்த மனநிலையை வந்து என்றைக்கும் மாற்றிக்க கூடாது. நான் தான் சொன்னேன், எதிர்மறையான விஷயங்களையே நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது அது பழக்கம் வழக்கமாக மாறிடுது. அதையே நீங்கள் நேர்மறையான விஷயங்களை தொடர்ந்து செய்யும் பொழுது பழக்கம் வழக்கமாக மாறிடுது. இந்த ஒரு பழக்கம் வழக்கமாக மாறணும். ஆல்ரெடி பழக்கம் தான் வழக்கமாக மாறி இருக்குது. நமக்குள்ளே இருக்கிற எதிர்மறையான எண்ணங்கள், யாரை பார்த்தாலும் ஒரு கேள்வி, ஒரு 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 குறை, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிதுனதுனால அது வழக்கமாக மாறி நம்ம வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. அதை தூக்கி போட்டுட்டு அதையே ஆப்போசிட்டாக நேர்மறையான விஷயங்களை தொடர்ந்து பண்ணும்பொழுது நம்ம இதையே இவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருந்ததுனால இது இடையில வந்து இடைஞ்சல் பண்ணதாக செய்யும். அதுக்காக அதோட விட்டுறக்கூடாது. அதோடு அது முடிஞ்சு போகிறதும் கிடையாது. ஒரு நாள் கண்டிப்பாக அது நம்மளை விட்டு விலகிடும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக அதுக்காக காத்திருந்து நம்ம நல்ல செயல்களே தொடர்ந்து செய்யும் பொழுது இது தானாகவே, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே நம்ம உடம்புல உள்ள செல்களுடைய மாற்றங்களில் எல்லாமே மாறிடும். ஒரு மனிதன் முழுமையடையும் பொழுது எல்லாம் மாறும். மாற வரைக்கும் நம்ம அதை தொடர்ந்து செஞ்சோம்னா ஒரு 48 நாளோ ஒரு ஒரு 60 நாளோ ஒரு 2 மாதமோ ஒரு மாதமோன்னு தொடர்ந்து செய்யும் பொழுது அது வழக்கத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த நம்ம எதெல்லாம் நமக்கு வேண்டான்னு நினச்சிட்டு இருந்தோமோ அதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். வேணும்னு நினச்சதெல்லாம் பழக்க வழக்கமாக மாறிடும். வழக்கமாயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் வாழ்க்கை. ஆனால் கொஞ்சம் நாளைக்கு செய்யணும். அதனால தான் வந்து இந்த மலைகளுக்கெல்லாம் கோயில்களுக்கெல்லாம் வந்து மாலை போடும் பொழுது 48 நாள் விரதம் இருங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு அந்த காலத்தில் வந்து வாழ்க்கை முறை அப்படி தான் இருந்தது. மக்களுடைய வாழ்க்கை முறையே ரொம்ப தெய்வீகமாக, ஒரு நல்ல வழிபாடாக, ஒரு மனநிறைவோட மகிழ்ச்சியாக அப்படி வாழ்ந்த வாழ்க்கை. ஒரு கட்டத்தில் அந்த வாழ்க்கை முறை மாறும் பொழுது அவங்கள வந்து ஒரு பயம் கலந்த பக்திக்கு கொண்டு வந்தாங்க. அந்த பயம் கலந்த பக்தி கொண்டு வரும்போது நீ இந்த விஷயங்கள் இப்படியெல்லாம் பண்ணினா உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு சொல்லி, நீ நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லி, ஒரு கோயிலுக்கு மாலை போட சொல்லி, ஒரு 48 நாள் விரதம் இருக்க சொல்லி, இந்த விரதங்கள்லாம் நம்மளுடைய உடலையும் மனசையும் அமைதிப்படுத்தி வச்சுருக்கோம். அப்போ நம்ம ஒரு தியான நிலையில் இருப்போம். அப்போ நல்ல ஒரு பக்தி நிலையில் இருப்போம். ஒரு மரியாதை, மாலை போட்டால் சாமி எல்லாம் கூப்பிடுவோம். மாலை கழட்டினா தான் அசிங்க சிங்கமாக பேசுவாங்க. மாலை போட்டால் நல்லா சாமி மரியாதையாக பேசுவாங்க. அந்த நல்ல ஒழுக்க முறைகளை கற்றுக் கொடுத்தாங்க. காலையில் அன்றாட எழுந்திரிச்சு அந்த குளிக்கக்கூடிய அந்த தன்மை, காலையில் குளிக்கணும், சாப்பிடும்போது வணங்கிட்டு சாப்பிடணும், அந்த பஞ்சபூதங்களை வணங்கணும், நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்து அந்த 48 நாள் அதை தொடர்ந்து செய்யும்போது அது வழக்கமாக மாறிடும். அந்த பழக்கம் வந்து ஒரு விஷயத்தை பழகிட்டு இருக்கோம். நம்ம 48 நாள் தொடர்ந்து பழக்கும்போது அது வழக்கமாக மாறிடும். அவங்க வாழ்க்கையே அந்த மாதிரி நல்ல முறையில் இருக்கும். அவங்க நிம்மதியாக மனநிறைவோடு வாழ்வாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சில விஷயங்களை நமக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லையே. ஒரு வாரத்துலேயே போய் மாலையை கழட்டிட்டு வந்துடுறாங்களே, கரெக்டு தானே? இல்லைன்னா போகிற அன்னைக்கு கடைசியில் 2 நாளைக்கு முன்னாடி மாலை போடுறாங்க. அது வரைக்கும் அவங்க ஜாலியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ பிடிச்ச மாதிரி இருக்கிறது தப்பு இல்லை, பட் அந்த பிடிப்பு பிறருக்கும் பிடிச்சிருக்கணும். கரெக்ட். இல்லைன்னா பிறருக்கு இல்லை, அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழ்வேன் அப்படின்னா அதுக்கு பிறருக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது, யாருக்கும் கஷ்டப்படுத்தக்கூடாது, எந்த ஒரு சூழ்நிலையும் யாரையும் பாதிக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்கிட்டு நம்ம எவ்வளோ வேணால் சந்தோஷமாக மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம வாழணும்னா அப்போ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எப்போ சாமி வாழ போகிறோம்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? புரியுது. என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழக்கூடாது. நீங்கள் பிடிச்ச மாதிரி வாழுங்க, உங்கள் விருப்பம் அது. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், இந்த கல்லை தூக்கிட்டு தலகலை கூட நில்லுங்களேன், அது உங்கள் பிரச்சனை இல்லை, யார் பிரச்சனையும் இல்லை. பட் இதனால் யாருக்கு அது வந்து கை உங்கள் கையிலேருந்து ஸ்லிப்பாக இந்த நாய் மேலே விழுந்துடக்கூடாது. அப்போ பார்க்கணும், நீங்கள் பக்கத்தில் ஒரு நாய் படுத்துருக்கு, இந்த கல்லை தூக்குறமே, இதை நம்மளால் தூக்க முடியுமா? தூக்கி டப்புன்னு ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா அது நாய் மேலே வந்துச்சுன்னா நாய் அடிபட்டு இறந்து போயிடுமே. அப்போ இதை சுற்றி ஒரு டைம் கவனிச்சுட்டு, சுற்றி ஒரு டைம் பார்த்துட்டு நம்ம எவ்வளோ வேணால் சந்தோஷமாக இருக்கணும். யாருக்கும் தொந்தரவு இல்லாமல், யார் மனசையும் யார் உடலையும் புண்படுத்தாமல் நோக்கடிக்காமல் நம்ம எவ்வளோ வேணால் சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்க தான் பிறந்திருக்கோம். வருத்தப்படவோ கவலைப்படவோ நம்ம பிறக்கலை. அப்போ சந்தோஷமாக இருக்கிறோம். நம்ம பிறரை துன்புறுத்தாமல் இருக்கிறதே முதல்ல பெரிய சந்தோஷம். பிறருக்கு கஷ்டம் கொடுக்காமல் இருக்கிறதே பெரிய சந்தோஷம். பிறரை காயப்படுத்தாமல் இருக்கிறதே பெரிய சந்தோஷம். அந்த ஒரு சந்தோஷத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டோமா, நம்ம நினைக்கிற எல்லாமே சந்தோஷமாகவே மாறிடும். நீங்கள் வந்து எதையும் தனித்தனியாக ஒரு நாள் உருவாக்க வேண்டாம். பிறரை வந்து எந்த ஒரு துன்பம் இல்லாமல் நம்ம ஒதுங்கி நம்ம தெளிவாக வாழ்ந்துட்டோம், அழகாக வாழ்ந்துட்டுருக்கோன்னா நமக்கு அடுத்து வரக்கூடிய எல்லாமே சந்தோஷமான நாட்கள், சந்தோஷமான நொடிகளாக மாறிடும். ஏன்னா அந்த பிரபஞ்சம் நம்ம விரும்ப எதை விரும்புகிறோமோ அதை தான் நமக்கு கொடுக்குது. நான் எதை தேடி போயிட்டுருக்கேன்னா ஆனந்தமான ஒரு நிலையை தேடி போயிட்டுருக்கேன். பிறப்பும் இறப்பும் இல்லாத ஒரு நிலையை தேடி போயிட்டுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பிரபஞ்சம் கொடுக்கும். நான் வந்து பிறப்பும் இறப்பும் இல்லாத எனக்கு ஒரு நிலை வேணும் பிரபஞ்சமே அப்படின்னோன்னு அப்படியாப்பா வாப்பான்னு என்னை கூப்பிட்டு போயிடாது.
கொஞ்சம் கொஞ்சம் நான் ஏன்னா நான் அங்கே போயிட்டு ஐயே இது என்ன இப்படி இருக்குது ஒன்றையுமே காணும், சும்மா இங்கே எவ்வளோ நேரம் உட்காந்துருக்குது என்னை கூட அங்கே இறக்கி விடுவேன், அங்கேயாவது என்ன சினிமாவுக்கு போவேன், கிரிவல பாதையில் சுற்றுவேன், நினச்ச இடத்துக்கு போவேன், யார்ட்டையாச்சும் பேசுவேன், அதான் நம்ம பெங்களூர்லேருந்து வருவாங்க அவங்கள்ட்ட நான் பேசிக்கிட்டு இருப்பேன், பேட்டி கொடுப்பேன், அவங்க ஏதாவது கேள்வி கேட்பாங்க, நிறைய சாமியாருங்க வருவாங்க பேசுவேன், நான் எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன், எங்கள் அம்மா அப்பாட்ட பேசுவேன், இங்கே வந்து ஒருத்தரையுமே காணும், சாமி இருக்குன்னு சொன்னால் சாமியும் காணும், நான் சும்மா ஒரு காலி இடத்துல உட்காந்து என்ன அப்படின்றது என்னை கொண்டு அங்கே இறக்கி விடியா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்பீங்க பிரபஞ்சத்துக்கு சொல்கிறேன் நான். இப்போ அப்படி ஒரு சூழ்நிலை ஒரு மனிதனுக்கு இருந்தால் இப்போ அந்த பக்குவம் இல்லாமல் நம்ம அங்கே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி வர ஆசைப்படுவோம். கரெக்டு தானே, இதுதான் நம்ம இப்படிதான் இருக்க போறோம், இதுதான் நம்மளுக்கு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. பக்குவம் நம்மள படுத்துக்க, இப்போ ஒரு குழந்தைக்கு ஊட்டியில உள்ள விஷயங்கள் அதை இதெல்லாம் சொன்னோடனே ஒரு குழந்தை என்ன பண்ணுன்னா, நானும் வரேன் ஊட்டிக்கின்றோம், சரியா நானும் வர ஊட்டிக்கு என்ன கூட்டிகிட்டு போங்க, சரி குழந்தை ஆசைப்படுறான்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போனவொடனே அன்றைக்கி நைட்டே என்ன பண்ணும், எங்கள் அம்மா அப்பாட்ட கொண்டே விட்டுனாலும் 200 கிலோமீட்டர் வரவேணாமா, ஆனால் அந்த குழந்தைக்கு தெரியுமா 200 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோன்னு, சரியா அதை ஊட்டி நான் இங்கே வந்திருக்கோம், இங்கே வந்தால் குளிர் அடிக்குது, பேசாமல் எங்கள் அம்மா அப்பாட்ட இருந்தால் கூட எங்கள் அம்மா கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்கும், எனக்கு சூடாக இருக்கும், இங்கே பக்கத்தில் கூட வர மாட்டாங்க, வேணும் வச்சுட்டே போத்தி விட்டு அந்த பூப்பில் அங்கே போய் படுத்து கிடக்கு, அந்தாலும் அங்கே போய் படுத்து கிடக்குறோம், நம்மளை கண்டுக்கிற மாட்டாங்க, நம்ம அழுதா பால் கொடுப்பாங்க, இங்கே என்ன தண்ணி கொடுத்து, அதனால நான் எங்கள் அம்மாட்டே போகிறவங்கிட்ட விட்டுருங்க. அதனால் பக்குவம் இல்லாத ஒரு குழந்தையாக இருக்கக்கூடாது. நம்ம மனசை, நம்ம உடலை, நம்ம மூளையை நம்மளை மொத்தமாக நம்ம பக்குவப்படுத்திக்கிட்டு நல்லா ஆனந்தமாக இங்கே வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம போய் சேர்ற இடமெல்லாம் கைலாசம்தான். இங்கே நம்ம இருக்கிற இடத்த சொர்க்கமாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம எங்கே போனாலும் அது சொர்க்கம்தான், நம்ம எங்கே போய் நின்னாலும் அந்த இடம் சொர்க்கம்தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. நம்ம போய் நிற்கிற இடம் ஒரு குப்பைத்தொட்டி பக்கத்துலையாக இருந்தால் கூட அந்த இடத்த சொர்க்கமாக மாற்றி கொடுத்துரும் அந்த பிரபஞ்சம். எனக்கு குப்பைத்தொட்டி பக்கத்தில் கிரிவலப்பாதையில் படுத்து தூங்கினா கூட நான் அவ்வளோ தூக்கம் அழகாக தூங்குவேன் தெரியுமா, பிராமிஸாக குப்பைத்தொட்டிக்கு அடியிலலாம் படுத்துங்கிருக்கும், பொத்து பொத்து வந்து குப்பையை போடுவாங்க, ஆனாலும் நான் பெப்பரப்பான்னு கிடப்பேன், நான் பாட்டு ஜாலியாக தூங்கிட்டு இருப்பேன், எதை பற்றி கவலையும் கிடையாது, குப்பைத்தொட்டின்ற மைண்டே கிடையாது எனக்குலாம், நான் பாட்டு தூங்கிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு எல்லா இடமும் நான் அதை பற்றி இந்த இடம் அந்த இடம் தேர்ந்த இடத்துல தூங்க மாட்டேன், இப்போ போய்கிட்டு இருப்பேன், எனக்கு தூக்கம் வருச்சுன்னா அங்கே அங்கே துண்டை விரிச்சு போட்டு ஆமாம் படுத்துருவேன், எனக்கு சோறு கண்ட இடம் சொர்க்கம் மாதிரி படுத்துருவேன், நான் நல்லா தியானம் பண்ணுவேன். அதே மாதிரி நான் சும்மாவே இல்லை வந்து சேவை செய்கிறேன், மனசார சேவை செய்கிறேன், ஏதோ ஒரு வர்றவங்களுக்கு ஏதோ ஒன்று வருவாங்க, மணிச்சாமி நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க, ஏதோ ஒரு விஷயங்களை சொல்லுவாங்க, ஒரு சிலரில் அழுவாங்க, உட்காரு உட்காருமா நல்லா உட்காரு, ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் கூட எடுத்துக்கோ, உன்னால் எவ்வளோ முடியுமோ அழு, எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துரு, கொட்டி தீர்த்துட்டு சந்தோஷமாக போ, முதல்ல கொட்டி தீர்த்துரு, அதுக்கப்புறம் நான் ஏதோ என்னால் முடிச்சது நாலு ஆறுதலான வார்த்தைகளை சொல்கிறேன், அழுதுட்டு சந்தோஷமாக இங்கேருந்து போ, உனக்கு நல்லதே நடக்கணும், ஏதோ இந்த அடியனால் முடித்ததை அவங்களுக்கு ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தைகளை பேசிட்டு அடியார்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு அப்படியே காலத்தை தள்ளி தவம் இறைவன் அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அம்மா அப்பா அவங்களோடய தொடர்பில் கான்டாக்டில் தான் இருக்கிறேன், ஏன்னா அவங்க இல்லாமல் வந்து எனக்கு கடவுளையும் தெரியாது, உலகத்தையும் தெரியாது, ஆசிரமமும் தெரியாது, யாரையும் தெரியாது, உங்களையும் தெரியாது, அவங்க இல்லாமல். கரெக்டு தானம்மா? ஆமாம் சாமி. அப்போது நான் அவங்கள கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பார்த்துப்பேன் நான். இப்போது ஏதோ கொஞ்சம் அவங்க கர்மா கஷ்டப்படுறாங்க, ஏன் கர்மா நானும் கஷ்டப்படுறேன், அதுக்காக நானும் மகிழ்ச்சியாக இல்லாமல் அவங்களும் மகிழ்ச்சியாக இல்லாமல் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் என்னால் இங்கே உட்காந்து 1 மணி நேரமாவது நிம்மதியாக தவம் பண்ண முடியும். ஆமாம், பின்ன அங்கே அவங்க துக்கத்தில் இருந்துட்டு அழுதுட்டு நிம்மதி இல்லாமல் இருந்தாங்கன்னா உங்களுக்கும் அந்த எஃபெக்ட் இங்கே தெரியும். ஆமாம், அதனால் தங்கச்சி அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவாங்க, நான் சந்தோஷமாக, அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க, நானும் சந்தோஷமாக இருக்கிறேன். இது வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம் சாமி, பாருங்கள் அவங்களே உங்களை பிளெஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ பெருந்தன்மை, எவ்வளோ அவங்க மனசு வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஓ இது கரெக்டு, என் பையன் நான் வந்து வழி வந்து கரெக்டு, எதையே தேடலை, நான் என்ன தேடுறேன்றதை அவங்க முழுசாக புரிஞ்சுக்கிட்டாங்க, இவனோட தேர்தல் இது தான், அதை அவன் தொந்தரவு பண்ண வேண்டாம், அவன் அதுக்கு மேலே வந்து அவனை போட்டு அது நரகத்தில் தள்ளின மாதிரி ஆகிடும். அதுவும் இல்லாமல் நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன், கல்யாணம் பண்ணி வைங்க வேண்டாம்னு சொல்லானா விட்டுட்டு ஓடிடுவேன்னு சொல்லிட்டேன், அது ஓப்பனாக நான் எப்போனாலும் விட்டுட்டு ஓடி பண்ணி வைங்க, ஆனால் விட்டுட்டு ஓடிடுவேன். அப்போ எனக்கு கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்லணும், பண்ணாதீங்கன்னு நிறைய தடவை சொல்லிட்டேன், அதுக்கப்புறமா வந்து பிளாக்மெயில் பண்ணலை, பிளாக்மெயில் பண்ணலை நான், என்னால் இருக்க முடியாது. ரெண்டாவது நான் விட்டுட்டு ஓடுறதும் ஒன்று தான், அந்த பொண்ணோட இருக்கிறதும் ஒன்று தான், ஏன்னு கேட்டால் அந்த முழு சந்தோஷமாக என்னால் இருக்க முடியாது, என்னுடைய தேடுதல் வேறு, தனிமை வேறு, அதனால் வந்து அந்த பொண்ணுக்கும் மனசில் ஆசை பாசங்கள் நிறைய இருக்குது. ஏதோ எங்கேயோ ஒரு பொண்ணு
ஒரு நல்ல ஹஸ்பண்டை லாஸ் பண்ணிக்கிச்சு. உங்கள் மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் ஒரு பொண்ணுக்கு கிடச்சா நிஜமா நல்லா லைஃப் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கீங்க, எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கும். ஒரு ஹஸ்பண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொல்கிறீங்க. ஆ, அதெல்லாம் யார் இந்த காலத்தில் யார் அதெல்லாம் ஆனால் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் எல்லோரும் மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. எல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க, எல்லோரும் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாங்க. அவங்க ஏதோ அந்த பாதி வேலை அவங்க செய்கிறாங்க. ஏதோ ஒரு சின்ன சின்ன மனசில் வந்து குறைபாடுகள், போராட்டம், அது இது மாதிரி இருக்கத்தான் செய்யும். இதுவும் கடந்து போகுன்ற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே மகிழ்ச்சி ஆகிடும், வாழ்க்கையே மகிழ்ச்சி ஆகிடும், அவ்வளோதான். மற்றபடி யாரும் கெட்டவங்கன்னு கிடையாது. யாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட சன்னியாசியாக வாழலாம் இல்லையா? வாழலாம் தான், ஆன்மீகத்தில் வாழலாம் தாம்மா. அதாவது என்னுடைய கருத்து என்னன்னா, நானும் ஒரு சராசரி மனுஷன்தாம்மா, எனக்கும் உணர்வுகள் இருக்குது, எனக்கும் ஆசை பாசங்கள் எல்லாமே இருந்துச்சு, இருக்கும், இல்லாமல் இல்லை. நானும் ஒரு சராசரி மனுஷன்தான். நான் என்ன கல்லா என்ன, இந்த கருங்கல் நானும் ஒன்று தான். அப்படின்னா என்னை தூக்கி எங்காவது குழி நோண்டி நட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. இங்கேயே கடைன்னு கைத்தவனை கட்டி அந்த கல்லோட சேர்த்து துணிக்காயை போட்டு போயிடுவாங்க. அதனால் நான் ஒரு சராசரி மனுஷன்தான். எனக்கும் மனசு இருக்குது, எனக்கும் ஆசை பாசங்கள் இருக்குது, எனக்கும் உணர்வுகள் இருக்குது. பட்டு என்னுடைய தேடுதல் வந்து வேறு, நான் இறையாண்மை நோக்கி போகிறேன். அப்போது வர்ற பொண்ணும் வந்து அதே மாதிரி இருந்துட்டு பிரச்சனை இல்லை, அமைஞ்சிட்ட பிரச்சனை இல்லை. பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சாமியார் அவங்க கூட வந்து வாழணுமா? சாமியாருன்றதை விட அந்த பொண்ணு வந்து மகிழ்ச்சியாக வாழணும், குழந்தைங்கெல்லாம் பெற்றுக்கணும், அம்மா அது பிடிச்ச மாதிரி அதுக்கு வாழணும்னு விரும்பும். நான் ஒரு பக்கம் போய் பெப்பர் பேர் மூலையில் உட்காந்துருப்பேன், அப்போது வந்து மன சங்கடமாகும். நான் வந்து என்னால் யாருக்கும் சின்ன சங்கடம் வந்தால் கூட என்னுடைய ஆன்மீக பாதை ஒரு பாதிச்சிடும், ஒரு கடுகளவும் பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு தான். நான் யாருக்கும் எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் நான் பாட்டுக்கு திரியிறேன் பரதேசி மாதிரி. யாரையும் தொந்தரவு பண்ணல, யார் மனசையும் புண்படுத்தலை, நான் யாரையும் கஷ்டப்பட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க. ஆமாம், ஆமாம். ஒரு சிலர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாதியில் விட்டுட்டு ஓடி வந்து அந்த பொண்ணையும் மனசை நோக வச்சு, ஐயோ அதெல்லாம் நமக்கு ஆகாது, அது வந்து பெரிய பாவம், அது பிளெஸிங்காக இருக்காது அவங்களுக்கு. அது விட்டுட்டு ஓடுறவங்களுக்கு பிளெஸிங்காகவே இருக்காது, அவங்க போகிற வேலை வந்து சக்ஸஸே ஆகாது. அது பெரிய பாவம், அது பாவம். ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அது ஏமா வந்தது நிஜமா நல்ல விஷயம். அது வந்து அந்த இறைவன் எனக்கு கொடுத்த அந்த ஒரு அந்த நேரத்தில் ஒரு ஒரு கல்யாணம் பண்ணி வெயி, ஆனால் நான் விட்டுட்டு ஓடிடுவேன். நான் உண்மையை சொல்லிட்டேன். ஏன்னா நாளைக்கு அந்த பொண்ணு இல்லை நான் இது பண்ணணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கும் போது, இல்லைம்மா நமக்கு அது செட் ஆகாது, நீ மும்பாலேயே பார்த்துக்குன்னு அப்போ விட்டுட்டு அதை நோக்கடிச்சிட்டு வரதை விட நம்ம இப்போ இப்படி வர்றது என்னை பொறுத்தளவுக்கு எவ்வளோ பெட்டர். நிறைய பேர் அந்த மாதிரி செஞ்சுட்டு ரியலைஸ் பண்ணுறதை விட செய்யறதுக்கு முன்னாடி ரியலைஸ் பண்ணிட்டு. ஆமாம், நான் தான் சொன்னேனே ஃபஸ்ட்டே சொன்னேனே, நம்ம கை வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் கை வச்சோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. கை வச்சுட்டு நம்ம உறுத்த ஆரம்பிச்சு நமக்குள்ளே ஒரு உறுத்தல் வந்துருச்சுன்னா அது பிரச்சனையாக மாறிடும். உறுத்துச்சுனாலே பிரச்சனையாக மாறிடும். நான் தாலி கட்டியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்குள்ள உறுத்தல் வந்திருக்கும், அது நெகட்டிவிட்டியான எண்ணங்களை உருவாக்கியிருக்கும். இந்த கேப்பில் வந்து அந்த பொண்ணோட சந்தோஷமாக பேசணும், சந்தோஷமாக இருக்கணும், அந்த பொண்ணோட சந்தோஷமாக சாப்பிடணும், அந்த உறுத்தலோடைய அந்த பொண்ணை பிடிக்கிட்டு சினிமாவுக்கு போகணும், நகை வாங்கி கொடுக்கணும், புடவை வாங்கி கொடுக்கணும், செருப்பு வாங்கி கொடுக்கணும், சீவகட்ட சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும். இதில் போகிற வேலைக்கு போகிற இடத்துல டென்ஷன் ஆக்கிடுவாங்க நம்ம இந்த உறுத்தல்னால போகிற வடம்லாம். ஆமாம், அது நான் வந்து ஒரு மனநிலையில் இருப்பேன், அது இல்லாமல் இந்த உறுத்தல் வேறு இருக்கும். இதோடு போய் நான் ஒரு இடத்துல வேலை செய்யும்போது இந்த எண்ணங்களோடு அங்கே வேலை செய்யும்போது அந்த வேலை முழுமையாகாது, அவங்கள்ட்ட திட்டு வாங்கி டென்ஷன் ஆகி ப்ரெஷர் ஏறி வந்து நான் உட்காந்துருக்கிறதுக்கு நான் நிம்மதியாக ஒதுங்கிடலாம். அந்த பொண்ணு எங்கேயாவது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுமே. அதான் சொன்னேன் அப்படின்ட்டு பொண்ணு வந்து அன்லக்கி ஆயிடுச்சு. இல்லை இல்லை, அந்த பொண்ணு லக்கி தான், அதனால் நான் தான் அன்லக்கி. ஏன்னா அந்த ஒருவேளை அந்த பொண்ணு எங்கூட கடைசி வரைக்கும் நான் இப்படி இருக்கணும் அதே மாதிரி அந்த இறையாண்மையை தேடி இருக்கலாம், இருந்திருக்கலாம், இல்லை அப்படி ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். இருந்தாலும் என் மனசுக்குள்ளார வந்து வேணாம், ஒருவேளை அப்படி இல்லாமல் அந்த பொண்ணு வந்து சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிற பொண்ணாக இருந்தால் நம்மளால கெட்டு போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் வந்து எனக்கு அது ஒரு பெரிய பாதிப்பாகலாம் எனக்கு தெரியலை. பட்டு ஒருவேளை வந்து காலம் வந்து பதில் சொல்லும், காலம் எல்லாமே இதுவும் கடந்து போகும், காலம் பதில் சொல்லும். அதனால் வந்து எதையுமே நம்ம ஊர்ஜிதமாக நான் தான் முடிவு பண்ணினேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் வந்து நாங்கிற ஆணவத்தோடையும் நான் இருக்க முடியாது. யாருக்கு தெரியும் சாமி, அண்ணாமலையார் உங்களை மாற்றினாலும் மாற்றிடலாம், திருப்பியும் போய் நீங்கள் உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் திரும்பியெல்லாம் போக மாட்டேன்.
அதாவது நான் அவ்வளோத்தான் பிடிச்சது பிடிச்சது தான், நான் பிடிச்சிருக்கிறது புளியங்கொம்பு நெருப்புங்க அவர், நான் பிடிச்சிருக்கிறது நெருப்பை, அந்த நெருப்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் என்னை விடாது, என்னை உருக்கி என்னை ஒரு ஆளாக்காமல் விடாது. இந்த இது இது வந்து இந்த கட்டியை உருக்கி ஒரு ஒரு நல்ல ஒரு நெக்லஸ் மாற்ற நெக்லஸாக மாற்றாமல் விடாது, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி நான் பிடிச்சிருக்கிறது புளியங்கொம்பு, நான் விட மாட்டேன், சாதாரணத்தில் விட மாட்டேன், அவரே என்னை விட்டாலும் நான் விட மாட்டேன், ஏறி உட்காந்துருவேன் மேலே, அது அந்த நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குது. நான் அந்த இறைவனை பிடிச்சிட்டேன் அவ்வளோதான். ஆமாம், அது அதுக்கு வந்து அந்த இறைவன் வந்து அதுக்கு ஒரு பாக்கியம் கண்டிப்பாக. இந்த அடியனுடைய விருப்பத்தை நான் அந்த இறைவன்கிட்ட தெரிவிக்கிறேன். இந்த வெட்ட வெளிச்சத்தில் உட்காந்து நம்ம பேசுகிற எல்லாமே அந்த இறைவன் கேட்பார்னு சொல்லுவாங்க. இந்த இறைவன்கிட்ட நம்ம ஒப்படைக்கிற வார்த்தை, நான் இந்த அடியன் வந்து ஜீவ சமாதி ஆகணும் அப்படின்றதும் இந்த அடியனுடைய விருப்பம். அதுக்கும் ஒரு காலம் வந்து வரும், அந்த காலத்தை அந்த இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பாருங்கிற நம்பிக்கை. என் வாழ்க்கையை இனிமேல் ஒவ்வொருனுடையும் ஆனந்தமாக கடந்து போவேன், அந்த ஆனந்தமாக இந்த இறைவன் வந்து என்னை கூட்டிக்கிட்டு போவார், நான் ஆனந்தமான வாழ்க்கை, எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், என்னால் முடிஞ்சது என்ன எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும், என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டு மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருந்துட்டு போகணும் அப்படின்றது தான் இந்த அடியனோட விருப்பம். போகும்பொழுது இந்த உடலை தூய்மையாக ஆரோக்கியமாக ஜீவ சமாதியாக வச்சுட்டு போகணும் அப்படின்றது இந்த அடியனோட விருப்பம். அதுக்கு எல்லாம் அந்த இறையருள், அந்த அண்ணாமலையார், அந்த அருணாச்சலம் தான் அதுக்கு அருள் புரியணும். அதுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இந்த வீடியோ பார்க்குறவங்க, இல்லை இந்த அடியனை தெரிஞ்சவங்க, எந்த மக்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான், நீங்கள் எல்லோரும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிங்கன்னா அந்த அண்ணாமலையார் எனக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி, அவர் நேராக வந்து ஆசீர்வாதம் பண்ண மாட்டார், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணுற அந்த ஆசீர்வாதம் தான் இந்த அடியனுக்கு. அதனால் நீங்கள் எல்லோரும் தயவு செஞ்சு வேண்டி நான் விரும்பி கேட்டுக்கிறேன், நீங்கள் தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணி என்னை ஒரு நல்ல வழியை அனுப்பி வைக்கணும். நான் வந்து ஒரு பாலகன், 32 வயசு, ஒரு ஆன்மீக பாதையை நோக்கி வந்திருக்கிறேன் திருவண்ணாமலைக்கு. யாரையும் ஏமாற்றவோ இல்லை ஏமாற்றி வாழவோ எதுவும் விருப்பப்படவோ ஆசைப்பட்டு சொத்து சேர்த்துக்கணும் அப்படின்லாம் வரல. நான் வந்து அடையணும்னு நினைக்கிற எல்லாமே அந்த இறைவனுடைய பாதத்தை தான் சரணாகதி அடையணும்னு விரும்புகிறேன். அதனால் நீங்கள் எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணினாதான், உங்கள் ஆசீர்வாதத்தால் தான் நான் அந்த இடத்துக்கு போக முடியுமே தவிர, உங்களுடைய வார்த்தைகளை உங்களுடைய அந்த திட்டோ இல்லை உங்களுடைய நீங்கள் மேலே வச்சுருக்க அந்த நெகட்டிவான அந்த ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த குறைகளை வச்சுக்கிட்டோ நான் போக முடியாது. மனநிறைவோடு முழு மனசோட இந்த அடியான இந்த பரதேசியை எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணி நல்லபடியாக அந்த இறைவன்கிட்ட நீங்கள் தான் வழி அனுப்பி வைக்கணும். வேறு இந்த அடியனால் ஏதோ ஒன்று நான் கற்றுக்கிறேன் அப்படின்னா, அது எனக்கு இந்த அடியனுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அது உங்களோட எப்போவுமே நான் ஷேர் பண்ணிப்பேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிப்பேன். இந்த அடியன் ஏதாவது தவறாக பேசியிருந்தால், மனம் புண்படும்படி பேசியிருந்தா, மனம் நோகும்படி பேசியிருந்தா, எல்லா உயிர்களும் இந்த அடியான பொறுத்தல்க, அனைவரும் ஆனந்தமாக வாழ்க வளமுடன். நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம்.